நிமிர்ந்தினில் படத்தின் கதாநாயகி அமலா பால் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிமிர்ந்தினில் வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. என்னன்னா ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்களோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் இருக்கும். இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். சோ கண்டிப்பா சமுத்திர கணீசா வந்து எல்லா ஒரு ஆக்டர்ல ட்ரீம்ல இருக்கிற ஒரு டைரக்டர். ஆஸ் அன் ஆடியன் எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு என்ன வந்து இந்த படத்துக்கு இந்த ரோலுக்கு கன்சிடர் பண்ணும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார். அண்ட் நிமிர்ந்தினில் வந்து ஒரு ஒரு லாங் ஜேர்னி அண்ட் இட் ஹாஸ் பின் அன் அமேசிங் ஜேர்னி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் சமுத்திரகிரி சார் பத்தி சொல்லணும்னா எல்லாரும் நிறைய சொல்லியாச்சு. ஆஸ் எ பர்சன் அவர் எப்படின்னு எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேல சார் கூட உட்காரதே அப்படியே பயம். வேற ஒண்ணும் இல்ல, என்னன்னா அவரு ரொம்ப சமூக அக்கறை, ரொம்ப சொசைட்டி, ஹியூமன் வேல்யூஸ் அதை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப யோசிக்கிற ஒரு ஆளு. சோ கண்டிப்பா இந்த படத்துல அந்த மெசேஜ் தான் அவரு சொல்லியிருக்காரு. சோ அது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். And thanks to my producers Shiva sir and Srinivas sir for making the shoot very very comfortable. And my wonderful co-star Ravi. Ravi pathi solumbod ellarum solvanga the decent boy of Hollywood. So it was a very pleasant experience. And he's a good actor, good dancer, very very dedicated, very hard working. இந்த படத்துல நிறைய கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க ஒரு சீவேஜ் எல்லாம் கூட ஷூட் பண்ணிருக்கு. சோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஒரு ஆக்டர். சோ கண்டிப்பா அந்த ரிசல்ட் ஹி கெட்ஸ். அண்ட் ஜிவி ஆஸ் ஆல்வேஸ் ஒரு வண்டர்ஃபுல் ஆல்பம். அண்ட் நானி ஐல் டாக் அபவுட் யூ மோர் இன் ஹைதராபாத். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், சாங்ஸ் பிடிச்சிருக்கு நம்புறோம். சோ ரிலீஸ்க்காக வெயிட் பண்றோம். தேங்க்யூ.